மணி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள் செய்தி ஆசிரியர் ஏ கே எம் பிள்ளை வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிப் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் விடயத்தில் வர்த்தக சமூகம் மீது முழுமையான நம்பிக்கை இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு புத்தாண்டு நிகழ்வில் இன்ஃபினிட்டி வாத்திய குழுவுடன் இணைந்து நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி தற்போது இடம்பெறுகிறது நாட்டின் கல்வி முறையில் மாற்றத்தை மேற்கொள்வதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருடத்தின் முதல் காலாண்டு பகுதியில் பல அரச நிறுவனங்களின் வருமானம் அதிகரிப்பு கல்வி பொது சாதாரணதர பரீட்சை அனுமதி அட்டைகளில் பிரச்சினைகள் இருக்குமாயின் இணையதள ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு வடமாகாணத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு காசாவில் கடும் வெப்பம் குடிநீருக்காக மக்கள் அவதி நாட்டின் கல்வி முறையில் மாற்றத்தின் தேவையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையே நாட்டுக்கு அவசியம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சினை அல்லவெனவும் நாட்டு பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக்கூடாது எனவும் ஜனாதிபதி கூறினார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான மாவட்ட சர்வதேச ரோட்டரி கழகத்தின் டூ தௌசண்ட் கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார் இந்த வருடாந்த மாநாடு ஏழாம் திகதிகளில் கொழும்பில் நடைபெறுகிறது ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு ஐந்தாண்டு திட்டம் முன்வைக்கப்படுகிறது அந்த திட்டத்தின்படி அரசாங்கமே அனைத்தையும் வழங்குகிறது எமக்கு இவ்வளவு காலமும் திட்டங்கள் மாத்திரமே இருந்தன அதனால்தான் இன்னும் வறுமையில் வாடுகிறோம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மாநாட்டில் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்புரை நிகழ்த்தினார் பாராளுமன்றத்திற்கு வருகை தரும் ஊனமுற்றோர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கான வசதிகளை வழங்குவதற்காக விரிவான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவோர் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருகிறது இவற்றுக்கேற்ற வகையில் இந்த வசதிகள் விரிவுபடுத்தப்படுகின்றன நாற்பது வருடங்கள் பழமையான இயற்கை கழிவறைகள் புனரமைக்கப்படுகின்றன நிர்மாண பணிகளுக்கு கடற்படை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை பங்களிப்பு வழங்கி வருகின்றன இது தொடர்பாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவோர்தன தலைமையில் கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு தற்போது கொழும்பு ஷங்க்ரில்லா பசுமை மைதானத்தில் நடைபெறுகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டுள்ளனா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைமுக்கு அமைவாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரெட்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் இணைந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனா் விழா நடைபெறும் இடத்திற்கு இன்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்த மக்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் சில போட்டிகளையும் அவர் பார்வையிட்டார் அத்துடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிராமிய வீடு மற்றும் மருத்துவ வீட்டுக்கும் விஜயம் செய்த ஜனாதிபதி அவற்றையும் பார்வையிட்டார் அவற்றை கண்டுகளிக்க வந்திருந்த வெளிநாட்டவர்களுடன் அவர் சிநேகபூர்வமாக உரையாடினார் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் புத்தாண்டு அழகன் அழகியை தெரிவு செய்யும் போட்டி இன்று மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமானது நாட்டின் பிரசித்தமான பாடகர்கள் குழுவினால் இன்பினிடி வாத்திய குழுவுடன் இணைந்து நடத்தப்படும் வசத் சிறிய டூ தௌசண்ட் டுவெண்டி போர் இசை நிகழ்ச்சி தற்போது இடம்பெறுகிறது நாட்டின் நன்னீர் துறையை அபிவிருத்தி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக ஜப்பான் மூன்று மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்று கடற் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இந்த நிதி வழங்கப்பட்ட இத்தொடர்பில் அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த ஜப்பான் தூதுவரின் பங்களிப்புடனான வைபவம் ஒன்றும் இங்கு இடம்பெற்றது இது தொடர்பான ஒப்பந்தம் சமீபத்தில் கைச்சாத்திடப்பட்டது தற்போது நாட்டின் கடற்றொழில் துறை நடவடிக்கை நாட்டின் பல பாகங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நன்னீர் மீன் வளர்ப்பு துறைக்கு தேவையான மீன் குஞ்சுகளை பெற்றுக் போதுமான முக்கிய மத்திய நிலையங்கள் இல்லை இதனால் இத்தொழில் துறையில் ஈடுபடுவோர் பெரும் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் இதற்காக இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் போக்குவரத்து முகாமித்துவத்தில் திரைசேரி பெரும் சவால்களை எதிர்கொண்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிற்றிய தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் சட்ட விதிகளுக்கு அமைவாக கடனை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நாணயத்தாள்களை அச்சிடுவதற்கு முடியாது சேம நலன்கள் மற்றும் உள்கட்டமைப்பு செலவின் காரணமாக அரசாங்கத்தின் செலவு அதிகரித்துள்ளது இருப்பினும் உரிய நிதி முகாமித்துவம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இவ்வாண்டின் முதல் காலாண்டு பகுதியில் முப்பது பில்லியன் ரூபாவை வருமானமாக பெற்றுள்ளது இதே காலாண்டு பகுதியில் இலங்கை சுங்கம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேபோன்று கலால் திணைக்களத்தின் வருமானம் ஐம்பத்தொரு பில்லியனாக அதிகரித்துள்ளது இவ்வாறான நிலையில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதிலும் நாடு தெளிவான பாதையில் சென்று வெற்றியடைந்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி மேலும் குறிப்பிட்டார் மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையின் அனுமதி அட்டைகளில் பிரச்சினைகள் இருக்குமாயின் இணையதள மூடாக அது தொடர்பான பிரச்சினைகளை முன்வைக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முடிவடைவதாகவும் அவர் கூறினார் www.doenets.lk இணையதளத்தின் ஊடாக இது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் பாடசாலை மாணவர்களுக்கான அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தனியார் பரீட்சாட்டிகளுக்கான அனுமதி அட்டைகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வழங்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப வடமாகாணத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் தேவையான சுகாதார சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிதியுதவிக்கு மேலதிகமாக உள்நாட்டு வெளிநாட்டு அரசு சார்பற்ற அமைப்புகள் பல திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக மாகாண சுகாதார சேவை அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரதான செய்தி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் அடுத்த மாதம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரையும் நீடிக்கும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தெரிவித்துள்ளது வெப்ப அலைச்சுற்றின் ஆபத்தான வகைப்பாட்டுக்குள் நாடு உட்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதென எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாத இறுதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அதிக அதிகக்கூடிய வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸுக்கு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் அதிக வெப்பநிலை தற்போது காணப்படுவதனால் அங்குள்ள பலஸ்தீன மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்கள் நீருக்காக காத்திருக்கும் காணொலிகள் வெளிநாட்டு ஊடகங்களில் வெளியாகியுள்ளன கடும் வெப்பநிலை காரணமாக ரஃபானியில் பிறந்த குழந்தைகள் இருவர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான பொருள்களை அந்த நாட்டுக்கு தொடர்ந்து விற்பனை செய்தால் சீனா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்நாட்டு ஜனாதிபதியை நேரில் சந்தித்து இந்த எச்சரிக்கையை விடுத்ததாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது உலகின் இரு பெரும் பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக இருதரப்பு வர்த்தகத்தில் பதற்றமான நிலை நிலவி வருகிறது அந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இரு நாடுகளும் அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அபிவிருத்தி செய்திகள் வர்த்தகத்துறை அமைச்சர் நலின் பெர்னாண்டோ எகிப்திய தூதுவர் மகேட் மொஸ்லேவை சந்தித்துள்ளார் அமைச்சருக்கும் எகிப்திய தூதுவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பை அடுத்து இடம்பெற்ற போது வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான இலங்கை எகிப்து ஒத்துழைப்பு மாநாடு குறித்த விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டது உணவு பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் மற்றொரு போட்டி டெல்லியில் தற்போது இடம்பெறுகிறது இது தொடர்பில் இந்த தொடரின் நாற்பத்தி மூன்றாவது போட்டியாகும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் போட்டி நடைபெறுகிறது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி களத்தடுப்பில் ஈடுபட்டது முதலில் துடுப்படுத்தாடும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஓட்டங்களை பெற்றிருந்தது எட்டு என்ற ஓட்ட இலக்கை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி துடுப்படுத்தாடி வருகிறது நிறைவேற சரியான பிளான் வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய செழிப்பு வாங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் பத்தாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மற்றும் மூவாயிரம் மற்றும் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபா பங்குகளாக இவை வகுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான ஏல விற்பனை நாளை மறுதினம் இடம்பெறும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அனுசரணை வங்கி உங்கள் பணத்துக்கு பாதுகாப்பான குடிப்பான்கு சரியாக செட் ஆகும் நிறைவேற சரியான பிளான் பொருளாதார செய்திகள் இலங்கை அவுடத உற்பத்தியாளர்களின் வர்த்தக சபை பிரதிநிதிகளுக்கும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரினவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது பொதுமக்களுக்கு தரமான உயர் பெருமதி கொண்ட மருந்துகளை வழங்குவது முக்கியம் என்று இதன்போது சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் மேல் சப்ரகமவ மத்திய தென் வடமேல் ஊவ மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்தின் சில இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலநிலை கேட்டீர்கள் மீண்டும் செய்திகள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் விடயத்தில் வர்த்தக சமூகம் மீது முழுமையான நம்பிக்கை இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு சிறிய டூ தௌசண்ட் டுவெண்டி போர் புத்தாண்டு நிகழ்வில் இன்பினிட்டி வாத்திய குழுவுடன் இணைந்து நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி தற்போது இடம்பெறுகிறது நாட்டின் கல்வி முறையில் மாற்றத்தை மேற்கொள்வதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருடத்தின் முதல் காலாண்டு பகுதியில் பல அரச நிறுவனங்களின் வருமானம் அதிகரிப்பு கல்வி பொது சாதாரண தர பரீட்சை அனுமதி அட்டைகளில் பிரச்சினைகள் இருக்குமாயின் இணையதளம் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு வடமாகாணத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக எழுபது கோடி ரூபா ஒதுக்கீடு காசாவில் கடும் வெப்பம் குடிநீருக்காக மக்கள் அவதி இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன செய்தி அறிக்கைகளை நீ எஸ் சி நியூஸ் என்ற யூ டியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம் எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை ஆறு மணிக்கு எதிர்பாருங்கள்